பட்டு துணியால் கட்டி பாருங்க. இந்த இடத்துல பாருங்க பக்தி பூர்வமாக உயரமா உங்களுக்கு காட்டுறன் ஒரு கழுகு பார்வை. மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை இது போன்ற தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே மிகச்சிறப்பாக அப்படியே பிற்றி அண்டாவில் 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய பால்குட பவனியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இலங்கை யாழ்ப்பாணத்தில் இனிவில் கந்தசுவாமி கோவிலில் இது இடம்பெறுகின்றது. இந்த பால்குட பவனி தைப்பூச திருநாளில் இப்படி இடம்பெறுகின்றது. மேலதிக சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் உள்ளே பார்ப்போம். விசிட்டர் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். பாருங்கள் போலீஸார் எல்லாம் பாதுகாப்பு கடமையில் நிற்கணும். பாருங்கள் கோவிலினுடைய வடக்கு வாசல்ல எப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்றது பாருங்க. பக்தி பூர்வமாக மேளங்கள் எல்லாம் அடித்து இந்த இடத்துல விவகாரங்கள் எல்லாம் பாடி எவ்வளவு பேர் பால் குடங்களோட போகிறாங்கன்னு பாருங்க. சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அதிகமாக பெண்கள் தான் நிற்கின்றார்கள். எல்லோருமே நீண்ட வரிசையில் இந்த பால்குட பவனியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. இன்று இனுவில் கந்தசுவாமி கோவிலில் உலக பெருமஞ்ச நாள் திருவிழா அப்படி என்று சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பெருமஞ்சத்தை வந்து இன்றைக்கு பின்னேறம் எடுப்பாங்க. காலையில் இப்படியான தைப்பூச திருநாளில் இப்படியான நீண்ட வரிசையில் காலமே 6 மணிக்கு மருதநாமட சந்தையில் ஒரு வைரவர் கோவில் இருக்கின்றது. அங்கே இருந்து எல்லோருமே சரியாக 6 மணிக்கு புறப்பட்டு இப்போ கோயிலுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. பாருங்கள் பின்னாலே எல்லாம் தேவாரங்கள் எல்லாம் பாடப்படுகின்றது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் போலீஸார் எல்லாம் சரியான முறையில் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள் அங்கே வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன பையன் எல்லாம் பால்குடம் எடுத்து கொண்டு போகிறார். கோயிலுக்கு முன்னால் எப்படியான விஷயம் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேகேஎஸ் வீதியால் நடந்து வந்து இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டோம். எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இப்போ கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறேன். எல்லா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்தி பூர்வமாக எல்லாருமே இருக்கின்றார்கள். பாருங்க காலையிலேயே அழகாக நல்ல பட்டு சாரிகள் உடுத்து மலர் மாலைகளை தலையிலே அணிந்து மிகப்பெரிய குடங்களிலே செய்கின்றார்கள். பாருங்க ஐயா ஒருத்தர் பெரிய குடத்தோட போய் கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இந்த செம்புக்குள்ள பால் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுதான் பால்குட பவனி. இதுதான் இனிவில் கந்தசுவாமி கோவில் காலையில் எப்படி முழிக்கின்றது என்று சொல்லி பாருங்க. ஸோ இன்றைய நாள் தைப்பூசம். தைப்பூசம் வந்து ஒரு கரிநாளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் அந்த புதிர் அறவடை நாள் இடம்பெற்றது. அது என்னால் காணொலியில் எடுக்கலாமல் போயிட்டு மறக்காமல் பார்க்குற எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த முறை காணொலியில் நான் எடுக்கிறேன். வித்தியாசமாக ஒரு கோயில் மணி பார்த்தா தெரியும். ஒரு கோயில் மணியை வித்தியாசமாக கட்டி இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாலே சிவன் மற்றும் பார்வதியோட ஒரு காவடி மாதிரி இருபுறவும் ஒரு மயில்களை கட்டி ஒரு செப்பு பட்டியத்தில் அந்த திருவாசிக்கு நடுவில் சிவபெருமான் அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஐயா ஒருவர் 2 புறமும் பால்குடத்தை கட்டி இழுத்து கொண்டு வருகிறார், ஆடிக்கொண்டு வருகிறார். இங்கால இழுத்து கொண்டு வாரினும் இங்கால ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். இப்போ நாங்கள் கோவிலினுடைய தெற்குப்புறத்துக்கு வந்துட்டோம். பாருங்க இந்த இடத்துல உயரமாக உங்களுக்கு காட்டுறன் ஒரு கழுகு பார்வை. எவ்வளவு பேர் அழகாக அப்படியே பட்டு சேலைகளை உடுத்து தலையிலே பூமாலைகளை கட்டி பக்தர்கள் புடைசூழ இவ்வளவு பேர் இந்த பால்குட பவனியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. சூரியன் வந்து இப்போ தான் உதிக்குது. நேரம் 7:10 ஆகின்றது. சரியா நாங்கள் கோவிலுடைய கிழக்கு வாசலில் நிற்கிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு வரிசை ஆகி கொண்டிருக்கிறோம். வரிசையாகி சுத்தி கொண்டிருக்கின்றனர். பாருங்க இந்த மிகப்பெரிய கோபுரத்துக்கு கீழே நிற்கிறோம். பக்தர்கள் எல்லோருமே பக்தி பூர்வமாக கோவிலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து எந்த கோயிலில் போனாலும் இப்படி இரும்பு கம்பியால் நெஞ்சால் அடித்து இப்படியான ஒரு பக்திபூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். இங்காலே பக்திபூர்வமாக தேவாரங்கள் எல்லாம் பாடப்படுகின்றது. இந்த வருஷம் எங்கே மட்டும் நிற்கின்றது அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இல்லை பட்டு துணியால் கட்டி அப்படி உள்ள பால் இருக்கிறது. என்னையா உள்ள பால் நேத்தி கிடம்புறதா? நேத்தி கிடம்புறது நீட்டி வைத்து ரசிக்கின்றார்கள். கையில் வந்து தெப்ப கட்டியிருக்கின்றார்கள். இப்போ தான் நாங்கள் அவதானிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலுக்கு வந்து அந்த ஆணிச்செருப்பு போட்டிருக்கிறாங்க. ஆணிச்செருப்பு போட்டுக்கொண்டு ஒரு சில பக்தர்கள் கொஞ்சம் நேரம் தாழ்த்தி சென்று கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள் இவ்வளோ பக்திபூர்வமாக இந்த விழா இடம்பெற்று கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள் இன்று 25ஆம் திகதி முதலாம் மாதம் 2024. இப்போ இந்த இடத்துக்கு பால்குட பவனி வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை இப்போ காவடி வரப்போகுதான். ஏராளமான காவடிகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லினோம். அதை நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்க போகின்றோம். பாருங்க பக்தி பூர்வமாக காவடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நான் அந்த காவடிகளுக்கு முன்னாலே நிற்கின்றேன். இன்றைய நாள் இந்த தைப்பூச திருவிழா என்றால் என்ன, ஏன் இப்படி வருகின்றார்கள், மக்களுடைய அந்த மரபியல் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் ஒரு பக்த அடியாரை நான் கேட்க போகிறேன். ஐயா, தமிழர்கள் வாழுகின்ற சைவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை இது போன்ற தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே மிகச்சிறப்பாக இந்த தைப்பூச நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே எங்களுடைய ஈழவள நாட்டிலே யாழ்ப்பாண நகரிலே இணுவில் கிராமத்திலே மிகவும் பிரபலியமான புகழ்மிக்க ஒரு பழமை வாய்ந்த இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தைப்பூச பெருவிழா இங்கே மிக சிறப்பாக காலையிலே பால்குட பவனியில் தொடக்கம். இப்பொழுது காவடி, இந்த காவடிகளுக்கு பிற்பாடு அங்கே ஒரு பொங்கல் நிகழ்வு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவிலே எம்பெருமான் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு உலக பெருமஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மஞ்சத்திலே முருகப்பெருமான் பவனி வருகின்ற அருட்காட்சி இடம்பெறும். இது எங்களுக்கு இடைவெளியிலே ஒரு பெருவிழா. இங்கே மக்கள் எல்லோரும் அந்த முருகனை பக்தியோடு வேண்டி ஒரு கோலாகலமாக அந்த முருகப்பெருமானுக்கு எடுக்கின்ற ஒரு பெரிய விழா. அந்த வகையிலே இன்றைக்கு பக்தர்கள் எல்லோரும் இன்று முழுவதும் விரதம் இருந்து இந்த எம்பெருமானுக்குரிய பார்க்காவடி, அதுபோல ஆட்டக்காவடிகள், இதனைத் தொடர்ந்து பொங்கல், அதனைத் தொடர்ந்து ஈழத்திலே இருக்கின்ற எங்களுடைய இந்து கலை கலாச்சாரத்துக்குரிய அனைத்து பண்புகளோடும் அந்த முருகப்பெருமான் உலக பெருமஞ்சத்திலே வீதி வரம் பெறுகின்ற அருட்காட்சி இடம்பெறும். கலாச்சார நிகழ்வுகள் அந்த மஞ்சத்துக்கு முன்னாலே நடைபெற்று கொண்டு அந்த முருகப்பெருமான் பவனி வருகின்ற காட்சி இன்று மாலையிலே எங்களுடைய அடியவர்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பெரும் தொலைவில் இருந்தெல்லாம் இந்த மஞ்சத்தை பார்ப்பதற்காக மக்கள் கூடி வருவார்கள் என்பது நீங்கள் இன்று மாலை பார்த்து கொள்ளலாம். ஓகே, நன்றி ஐயா. இந்த அழகிய மரபியல் சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயத்தை சொன்னீங்க. இப்போ நாங்கள் பாருங்கள் அந்த காவடிகளுக்கு நடுவில் நிற்கின்றோம். பக்தர்கள் எல்லோருமே இந்த காலை வேளையிலே உற்சாகமாக பக்திபூர்வமாக காவடிகளை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே இணுவில் என்ற ஊரிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. என்ன சொல்றீங்க? ஆறு இது ஒரு பெரிய பவனி. இங்கே பார்த்தாலே தெரியும், அவங்க வரைக்கும் மக்கள் காவடிகளை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இடைநடுவே பால் குடங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ இடம்பெற போகின்றது, புதிரெடுத்து வார ஒரு சடங்கு. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாகம் 2ல் அந்த சடங்கை பாருங்கள். அடுத்த பாகம் 2க்காண்டி வெயிட் பண்ணுங்கள். இப்போ உடனடியாக நான் அப்லோட் பண்ணுவேன். முதலாவது இதை அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த பாகம் 2க்கு நான் போடுறேன். அந்த பால் குடங்களை மக்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு செல்கின்றார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் ஐயாவுக்கு கேட்கப்போறேன். ஐயா சொல்லுங்கள். பாட்குட பவனி மிக சிறப்பான முறையிலே மருதநாள் மடம் பல்லப்ப வீரவர் தேவஸ்தானத்திலிருந்து இணுவில் கந்தசுவாமி கோவில் ஆலயத்திற்கு இப்பொழுது வருகை தந்து அந்த பாட்குட பவனியில் பாட்குடத்தில் எடுத்து வரப்பட்டிருந்த அந்த பால் மிகவும் பக்குவமான முறையிலே எம்பெருமானுக்கு அபிஷேகம் நடப்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கே எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த அந்த பாலினை நாங்கள் அபிஷேகம் செய்கின்றோம். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்கின்றோம், விபூதியால் அபிஷேகம் செய்கின்றோம், பழங்களால் அபிஷேகம் செய்கின்றோம், அபிஷேக பொருட்கள் திரவியங்களாலே அபிஷேகம் செய்கின்றோம். அந்த அபிஷேகத்தில் வார்க்கப்பட்ட நீர், அந்த நீரானது எம்பெருமானுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அது எம்பெருமானுடைய பிரவாகம் எல்லாம் நினைந்து அது ஒரு மூலிகை, அது மருந்து பொருளாக நாங்கள் நம்பிக்கை வைத்து அந்த தீர்த்தத்தை நாங்கள் பருகுகின்றோம். அந்த வகையிலே தான் பால் அபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது அந்த பால் காய்ச்சி எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பாலினை காய்ச்சி நாங்கள் அடியவர்களுக்கு அதை விருந்தாக தேநீராக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த ஒரு நிகழ்வு தான் நீங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் அவ்வளவு பாலை மக்கள் கொண்டு போகிறத பார்த்துருப்பீங்க. அதை வந்து இனி பக்தர்களுக்கு காய்ச்சி இனி வழங்க போகிறாங்க. அதுக்கு பிறகு இன்னும் பல விஷயங்கள் சடங்குகள் இருக்குது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம்.